بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد சந்தவாரம் தொழுகையுடைய ஃபர்லுகள் முதல் நான்கு ஃபர்லுகள் சம்பந்தமாக பார்த்தோம். ஐந்தாவது ஃபர்லு ருக்கு. ருக்குல ருக்கு என்று சொல்லவே ஷரியத்துடைய பார்வையில் தொழுகையாளி தன்னுடைய முழங்கால்களை பிடிக்க முடியுமானால், அவருடைய முழங்கைகளை முழங்காலில் இந்த அதாவது உள்ளங்கைகளை முழங்காலில் வைக்க முடிகிற மாதிரி குனிறதுக்கு பேர் ருக்கு. இது ஆக குறைந்த அளவு பூர்த்தியான அளவு அவருடைய முதுகும் தலையும் சமனாக வார மாதிரி அவரை குனியனும் அதே நேரத்தில் முழங்கால்ற தன்னுடைய உள்ளங்கைகளை விரல்களை விரித்த நிலைமையில் பிடிக்கணும். இது இருக்கக்கூடிய பூர்த்தியான அளவு. அப்போ உள்ள இந்த முழங்கையை மடிக்காமல் நேராக வைத்து முழங்காலை நோக்கி குனிந்து பிடிக்கும் பொழுதும் இன்ஷால்லா தலை நேராக வைத்து கொண்டால் முதுகு சமனாக வரும். இந்த அடிப்படையில் இது ருக்குடைய பூர்த்தியான அளவு. ருக்கு கட்டாயம் ஃபர்த் என்பதற்கு ஆதாரம் உண்டாகத்தில் குர்ஆனிலே சொல்கின்றான். சூரத்துல் ஹஜ்ஜில் ஏ அய்யுஹல் லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது, ஈமான் கொண்ட மக்களே ருக்கு செய்ங்க சுஜூது செய்ங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதருக்கு தொழுகையை படித்து கொடுத்தாங்க, தொழக்கூடிய விதத்தை. அதுலேயும் சொன்னாங்க சும்மா இருக்கா, பிறகு நீங்கள் ருக்கு செய்ங்க. ஹத்தா தத்துமா இன்ன ராக்கியான், அதுக்கு பிறகு நீங்கள் ருக்குவில் அமைதியாக இருக்கும் வரைக்கும். அப்போ ருக்கு செய்கிற ஒரு ஃபர்லை, அடுத்த ருக்குவில் துமா அனீனத், அமைதி அடைகிறது ஒரு ஃபர்லை. அப்போ இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ருக்குன்லையும் ருக்குவிலையும் இதே மாதிரி ருக்குலேருந்து எலும்பி அத்திதாலுக்கு வந்ததுக்கு பிறகு, நிலைக்கு வந்ததுக்கு பிறகு, இதே மாதிரி சுஜூதில் சுஜூதுக்கு போய் அங்கே சுஜூதுலேருந்து நடு இருப்பில் உட்காரும் பொழுது, அதுக்கப்புறம் ரெண்டாவது சுஜூது செய்யும் பொழுது எல்லாத்துலேயும் துமா அனீனத் என்பது ஃபர்லு. துமானினத்தை சொல்ல தரிப்படுறது, அமைதி அடைகிறது. அப்போ அமைதி அடைகிறன்னு சொல்லது நாங்கள் மேலே இருந்து ருக்குக்கு போகிறோமே, இது ஒரு அசைவு. அங்கே போய் அடுத்த அசைவு மேலே ருக்குக்கு அதாவது ஏற்றுதலுக்கு திரும்ப வாரது, நடுநிலைக்கு திரும்ப வாரது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு அமைதி ஒன்று இருக்கணும். எல்லா உறுப்புகளும் தரிப்படணும், ரெஸ்டாக இருக்கணும். போய் சிலவங்க இப்படி இப்படி ஆடிட்டு திரும்ப மேலே வராங்கண்டா ருக்கு நிறைவேறும், ஆனால் ருக்குல தரிப்படுறது என்ற ஃபர்து விடுபடும். அப்போ தொழுகக்கூடாது. அப்போ ருக்குக்கு போய் அப்படியே அசையாமல் இருக்கணும், குறைஞ்ச ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு. இதே மாதிரி சுஜூதில் இருக்கணும், ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு. அதே மாதிரி நடுவிருப்பில் உட்காரணும், ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு தரிப்படணும். அப்படின்னா உறுப்புக்கள் எல்லாம் அப்படியே அமைதி அடைஞ்சிடணும், அசைவுகள் இருக்கக்கூடாது. இது ஒவ்வொன்றிலையும் ஃபர்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ருக்கு செய்யுங்க, அதுக்கு பிறகு ருக்குவில் நீங்கள் அமைதியாக தரிப்படுங்கள். இதுவும் புகாரி முஸ்லீமில் ரிவாயத். இதே மாதிரி நிறைய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதையும் சொல்லி கொடுத்ததும் படித்து கொடுத்தது நிறைய ஆதாரங்கள் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ ருக்குவுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. அதில் முக்கியமான மூன்று நிபந்தனைகள், ஒன்று மேலே சொன்ன மாதிரி அவர் ருக்குவில் குனியும். இப்போ அதாவது கியாமிலிருந்து லேசாக சும்மா குனிகிறாரு, முழங்கால பிடிக்கிற அளவுக்கு அவருடைய கை போகல என்று சொன்னால், எந்தவித தடங்களும் இல்லை என்று சொன்னால், நோயோ அல்லது வருத்தமோ எதுவும் இல்லாமல் அப்படியே அவர் ருக்கு செஞ்சாலும் அந்த ருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ ருக்கு நிறைவேறக்கூடிய நிபந்தனை முதலாவது, முழங்கால பிடிக்கிற அளவுக்கு அவருடைய உள்ளங்கைகள் முழங்கால் ஏற்ற அளவுக்கு அவர் குனியணும். இதுக்கும் புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச ருக்குகள் ரிவாயத்துகளை நிறைய ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எல்லாத்துலேயும் வைதா ரக்கா அம்கன யதேஹிம் ருக்குபத்தேஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்சாங்கன்னா அவங்க தங்களுடைய ரெண்டு கைகளை முழங்கால பிடிக்கிற அளவுக்கு குனிவார்கள். அவைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யலை, அவங்க படித்து கொடுத்த முறை இவ்வாறு தான் வந்திருக்கு என்பதனால இது முதலாவது நிபந்தனை, ருக்கு இவ்வாறு இருக்கணும். இரண்டாவது நிபந்தனை, ஷரியத்தின் ஒவ்வொரு கட்டளைகளையும் நாட்டம் கட்டாயம். அப்போ இந்த தொழுகையில் நியத்து, அப்போ ருக்குவுக்கு போகிற நேரம் ருக்குவை தவிர வேறு எண்ணங்கள் வரக்கூடாது. ருக்கு செய்கிறண்டு நியத்து வைக்கிற கட்டாயம் இல்லை, ஆனால் ருக்குவுக்கு போகும்பொழுது ருக்கு அல்லாத வேறு எண்ணங்கள் கொள்ளக்கூடாது. உதாரணமாக கால் சொரிஞ்சது, நொலும்பு கடிச்சது, இவர் குனிஞ்சாரு, அல்ல பின்னால் யாரும் அறையை பார்த்தாங்க குனிஞ்சாரு, குனிஞ்சதே அவர் ருக்கு ஆக்கி கொண்டார் என்றால் அது கூடாது. என்ற இப்போ அவர் குனிஞ்சது இருக்க ருக்குக்கான ஒரு குனியல்ல, மரம் ஒரு பயந்து குனிஞ்சாரு, அல்ல நொலும்பு கடித்ததுக்கான குனிஞ்சாரு,
ருக்குக்காண்டி குனியல்ல, அதையே அவர் ருக்குவாக மாற்றி கொண்டாலும் ருக்கு நிறைவேறாது. அப்போ அவர் என்ன செய்யணும், அப்படி குனிஞ்சு பட்டா எலும்பி நேராக வந்துட்டு தான் திரும்ப ருக்குக்காண்டி போகணும். அவர் ருக்கு செய்யும் பொழுது ருக்குடைய எண்ணத்தில் குனிய வேண்டும், அல்லது ருக்கு அல்லாத வேறு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை மேலே சொன்ன மாதிரி ருக்குவில் அவர் தரிப்பட வேண்டும், குறைஞ்சது ஒரு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு ருக்குவில் தரிபடணும். இதாக குறைஞ்ச அளவு இதிலே ஹதீஸில் வந்து இப்போ மேலே சொன்ன ஹதீஸ் ஹத்தா தத்மா இன்ன ராக்கியான், நீங்கள் ருக்குவில் தரிப்படும் வரைக்கும். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மதில், இதே மாதிரி தபரானி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது சஹீஹான ஹதீஸ். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்வா உன் நாசி சரி கதன் அல்லது யஸ்ரிக்கும் இன் சொலாதி, ஆகப்பெரிய மோசமான திருடன் யார் என்று சொன்னால், யார் தொழுகையில் திருடுறானோ களவான்றானோ அவன்தான் மிகப்பெரிய கல்வன், மிகப்பெரிய திருடன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, வகைஃப யஸ்ரிக்கும் இன் சொலாத்திஹி, தொழுகையில் எப்படி களவாண்டேலும் என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுதிம்மு ருக்குஅஹா வலா சுஜூதஹா, ருக்குவை பூர்த்தியாக செய்யாமல் இருக்கிறாரு, அப்படின்னா சரியாக முழுமையாக குனியாமல் இருக்கிறாரு, அல்லது குனியறால தான் நாங்கள் தரிப்படாமல் இருக்கிறாரு, சுஜூத் ஒழுங்காக செய்கிறாரு இல்லை, ஒழுங்காக கைகளை உறுப்புக்களை வைக்க வேண்டிய உறுப்புக்களை சரியாக வைக்கலை, அல்ல வைக்கிறார் தான் தரிப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த ருக்குவில் சுஜூதில் களவான்றாரு, இவன் தான் மிகப்பெரிய கல்லன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ மூன்றாவது நிபந்தனை ருக்குவில் அவர் முழுமையாக தரிப்பட வேண்டும், குறைஞ்சதொரு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி புகாரி ஷரீஃபர் ரிவாயத்தில் வருது, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க ஒரு மனிதரை பார்த்தாங்க, அவர் தொழுகிறாரு, ருக்கு ஒழுங்காக செய்கிறார் இல்லை, சுஜூத் ஒழுங்காக செய்யலை. அவங்க கூப்பிட்டு சொன்னார், மா சொல்லைத்த, நீங்கள் தொழலை, நீங்கள் தொழலை, அப்படின்னா சரியாக நீங்கள் தொழலை. ஒலோ முத்த முத்தல கைரில் ஃபித்ரத்தில் லத்தீ ஃபத்தர் அல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹா, நீங்கள் இந்த முறை பிரகாரம் ஒரு வருஷம் அல்ல 40 வருஷம், சில ரிவாயத்தில் 60 வருஷங்கள் நீங்கள் இவ்வாறு தொழுதிருந்தாலும், இந்த நிலைமையில் நீங்கள் மௌத்தாகுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாரோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மீது நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள், அதிலே அதெல்லாம் உங்களை எழுப்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவர் முஸ்லீம் அல்லன்னு அர்த்தம் அல்ல, மாறாக நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வழிமுறைகள் படி நீங்கள் தொழலை, அவங்களோட வழிமுறையை நீங்கள் பின்பற்றலை, அதனால் அவங்களோட வழிமுறை பிரகாரம் நீங்கள் எழுப்பப்பட மாட்டீங்க என்ற அர்த்தத்தில் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அப்போ ருக்குடைய பூர்த்தியான அளவு என்னன்னு சொன்னால், அவர் இப்போ நேரத்தில் சொன்ன மாதிரி அவர் குனிந்தால் முழங்கால்களை தன்னுடைய உள்ளங்கைகளால் பிடிக்கணும், விரல்களை விரித்த நிலைமையில், சேத்தல்ல விரித்த நிலைமையில், அதுக்காக நல்லா விரிக்கணும் அவசியம்னா நோமலாக விரித்து முழங்கால்களை பிடிக்கணும், கைகளை நீட்டின மாதிரி வைக்கணும், மடைச்சால் அப்படி மடைக்கும் பொழுதுதான் சனத்தில் முதுகு குனிண்டும், முதுகு குனிஞ்சிடும் நல்லாவே. அப்போ சரியாக நின்று குனியும் பொழுது முதுகு தலையை நேராக்கினால் குனியாகாமல் முதுகும் நேராக வரும். அப்போ சிலவங்களுடைய உடம்புடைய அமைப்பு வித்தியாசம் இருந்தால் வேறு, அவரடி பொதுவாக நேர அமைப்பில் வரும். அந்த அடிப்படையில் அவர் சுஜூத் ருக்கு செய்யணும். ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று 3 தடவை சொல்லலாம், குறைந்தது 5 தடவை, 7 தடவை, 9 தடவை வரையும் சொல்லலாம். இமாமாக இருந்தால் பின்னால் உள்ள மக்களுக்கு அதாவது சிரமம் உண்டாகிற விதத்தில் 3, 5, 7 வரையும் சொல்லலாம். தனியை தொழுகிறவங்க எவ்வளோ கூடுதலாக சொல்லிக்கொள்ள அவ்வளோ சிறந்தது. முஸ்லீம் ஷரீஃபர் ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுதாங்க, இது ஃபர்த் அல்ல சுன்னத்தான தொழுகை. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்ச பொழுது ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று ஓதினாங்க, சஜிதா செஞ்சாங்க சஜிதாவில் சுபஹான ரப்பியல் அலான்னு ஓதினாங்க. இப்போ பொதுவாக நாங்கள் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹின்னு ஓதுறோம், ஆனால் சுன்னத்தான முறை சுப்ஹான ரப்பியல் அஸீம் இதுமாதிரி சுப்ஹான ரப்பியல் அலா ஹதீஸில் அவ்வளோதான் வந்திருக்குது, அந்தளவு ஓதிக்கொண்ட போதும். இதே மாதிரி திருமதி அபு தாவூத் ரிவாயத்தில் வந்திருக்குது, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, உங்களை யாராவது ருக்கு செய்தால் ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று ஓதிக்கொள்ளுங்கள், 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அவ்வாறு ஓதினால் அவருடைய ருக்கு பூர்த்தியாகிடும், அது அந்த பூர்த்தியிட ஆக குறைவான பகுதின்னு சொன்னாங்க, கம்ப்ளீட்லாக குறைந்தது, இதுக்கு மேலே 5, 5, 5, 7 தடவை ஓதிக்கொள்ளலாம் ஹைர். இதே மாதிரி இந்த ருக்குவை முறையாக செய்கிறது ஃபர்து, இது ஃபர்தான அளவு. இப்போ சொன்ன மாதிரி ஆக குறைஞ்சது முழங்கால பிடிக்கிற அளவுக்கு குறைஞ்சாலும் ருக்கு நிறைவேறிடும், ஆனால் தரிப்படுறது 2வது ஃபர்து, அதையும் செய்யணும். அடுத்தது ஏத்திதால் பாதர் ருக்கு, ருக்கு செஞ்சதுக்கு பின்னாடி
ஏற்றதால் நிலைக்கு வர வேண்டும். நிலைக்கு வர்றது ஒரு ஃபர்லு. அப்போ நிலைக்கு வர்றதுக்குதே இது ருக்குவையும் சுஜூதையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி தடிச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி ருக்கு ஏற்றதால் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ ருக்குலேருந்து வந்துட்டு ஒரு தடவை நின்று அமைதி அடைஞ்சிட்டு அப்படியே போகணும். சிலவங்க என்ன செய்கிறாங்க, ருக்குலேருந்து வந்து முழுமையாக நிற்கிற இல்லை, நேர நிலைக்கு வர வேண்டும், நிலைக்கு வந்து தடைபடணும். சிலவங்க ருக்குலேருந்து வந்த மாதிரி அதில் வேகத்தில் போயிடுறாங்கண்டா, ஏற்றதால் விடுபட்டுடும். ஏற்றதால் ஒரு ஃபர்ல விடுறாரு, அப்போ தொழுகக்கூடாது. அப்போ மேலே வந்து தடைபட்டு நின்றுட்டு நேராக அசையாமல் இருந்துட்டு தான் ருக்கு சுஜூதுக்கு போகணும். இதிலே முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத் வருவது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முறையை வர்ணிக்கிறாங்க, இந்த முறையில் தொழுதாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, ஃபக்கானிதா ரஃபா ராஸஹு மின ருக்குஈ லம் யஸ்ஜுத் ஹத்தா யஸ்தவிய காயிமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்குலேருந்து தலையை உயர்த்தினார்கள் என்றால் நேராக நிற்காத வரைக்கும் அவங்க சுஜூதுக்கு போக மாட்டாங்க. அப்படின்னா நேராக ஏற்றதால் நின்றுட்டு தான் சுஜூதுக்கு போவாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதர் தொழுகையை தவறாக தொழுதற்கு தொழுகையை படித்து கொடுக்கும் பொழுதும் இந்த விதத்தில் தான் சொன்னாங்க, சும்மா ருஃபா ஹத்தா ததில காயிமன். இங்கே ருக்குலேருந்து எலும்புங்க, ஏற்றதால் நிலையாக நிற்கும் வரைக்கும் எலும்பி அப்போ நிலையாக நில்லுங்க, அதுக்கு பிறகுதான் சுஜூதுக்கு போங்க. இது புகாரி முஸ்லீமுடைய ரிவாயத். அப்போ இதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது ஏற்றதாலுக்கும். அதில் முதலாவது, ஏற்றதால் எவ்வாறு ருக்குல சொல்லப்பட்டுச்சோ, ருக்குவுக்கு போகும்பொழுது ருக்குவோட எண்ணம் இருக்கணும், வேறு எண்ணம் வரக்கூடாது. இதே மாதிரி ஏற்றதாலுக்கும் ஏற்றதாலை தவிர வேறு எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் குந்தி நிறந்தார், மூட்டு நோகிற மாதிரி இருக்கு நிரம்புகிறார், அல்லது ஏதோ ஒரு காரணம் முன்னுக்கு ஏதாவது வந்துச்சு பயந்து எழும்புறார், அதையே அவர் ஏற்றதால் ஆக்கி கொண்டு அது நிறைவேறாது. அப்படி எழுமிப்பட்டால் சின்னத்தில் தவறி எழும்புறோம், மறந்து எழும்புறோம்டா திரும்ப போயிட்டு மறக வரணும், அது கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அதில் வேறு நோக்கத்தில் எழும்பியிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, திரும்ப ருக்குவுக்கு போயிட்டு அவர் திரும்ப ஏற்றதாலுக்கு வர வேண்டும். அடுத்தது ஏற்றதாலையும் தரிக்க வேண்டும். எனக்கு மானினத் அமைதி அடைகிறது தரிப்படுறது ஒவ்வொரு ஃபர்லையும் கட்டாயம். உறுப்புகளுடைய அசைவு நின்றுட்டு தான் அடுத்த ஃபர்லுக்கு அவர் முன்னேற வேண்டும். அடுத்தது ருக்கு ஏற்றதால்ற நிலையில் நீண்டு நிரணிக்கக்கூடாது. சூரா ஃபாத்திஹாவுடைய ஓதுற அளவுக்கு கிட்டத்தட்ட அதைவிட கூடுதலாக நிற்கக்கூடாது. ருக்குல துவா இருக்கு, ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத் வ மில் அல் அர்த் வ மில் மா ஷஅத மின் ஷைம் பாத். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துவா. இந்த அளவுக்கு ஓதி கொண்டுட்டு அடுத்து நாங்கள் சுஜூதுக்கு போகணும். அதை நீட்டி நாங்கள் நீற்றதில்லை. அங்கே ஏதாவது சுன்னத்தான ஓதக்கூடிய ஓதல் இருந்தால் இப்படி குனூத்திருக்கு ஃபஜரில், அது ஓதுறதுக்காக நிற்கலாம். அதெல்லாம் சும்மா நீட்டக்கூடாது, அது சுருக்கமான ருக்குன், சுருக்கமான ஒரு ஃபர்து. அதனால் அந்த அந்த துவாவுடைய அளவுக்கு ஓதிட்டு நாங்கள் சுஜூதுக்கு போயிடுவோம். அடுத்து ரெண்டு சுஜூது செய்கிறது, இது ஃபர்து. ஒவ்வொரு சுஜூதுலையும் நாங்கள் தரிபடணும், அது இன்னொரு ஃபர்து. அப்போ சுஜூதில் சுஜூது செய்கிறதுக்கு ஆதாரமாக அல்லாஹுத்தால குர்ஆனில் நேரத்தில் சொன்ன ஆயத்திலே சொல்லுறேன், சூரத்துல் ஹஜ்ஜில் இருக்கா ஓ வஸ்ஜுது, ருக்கு செய்யுங்க சுஜூது செய்யுங்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா தொழுகையிலையும் சுஜூத் இவ்வாறு செய்தாங்கன்னு வந்திருக்குது. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஒரு சஹாபிக்கு படித்து கொடுத்தாங்க, அதுலேயும் சொன்னாங்க, சும்மஸ்ஜுத் ஹத்தா தத்தும இன்ன சாஜிதன், பிற சுஜூது செய்யுங்க, அந்த சுஜூதில் முழுமையாக தரிப்படுங்கள். அதுக்கு பிறகு சும்மா ரஃபா ஹத்தா தத்தும இன்ன ஜாலிசன், திரும்ப உட்காருங்க நடு இருப்பில், அதில் அமைதியாக இறங்க தரிப்படுங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது சுஜூது செய்யுங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்யக்கூடிய முறைகள் ஒவ்வொரு தொழுகையிலும் படித்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் சுஜூதும் ஃபர்து. அதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது நிபந்தனை, சுஜூதுன்னு சொல்கிறதே நெற்றியை கொண்டு போய் பூமியில் வைக்கிறது. அதனால் முதலாவது நிபந்தனை நெற்றி திறந்ததாக இருக்க வேண்டும். சிலவங்க என்ன செய்கிறாங்க, முடியால் நெற்றியை மூடிக்கொள்கிறாங்க. சிலவங்க தொப்பியை முன்னுக்கு போட்டு மூடிக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது தலைப்பாவோ ஏதோ ஒன்று நெற்றியை மறைச்சி கட்டுறாங்க, நெற்றியோட அதிகமான பகுதி மூடப்பட்டிருக்குது. அவ்வாறு இருந்தால் சுஜூது நிறைவேறாது. அப்போ நெற்றி திறந்திருக்கோன்னு கட்டாயம். ஒரு சில பகுதி மறைஞ்சிருக்குது, மன்னிப்பு இருக்குது. ஆனால் அதிகமான பகுதி, நெற்றியுடைய அதிகமான பகுதி மறைஞ்சிருக்குது என்று சொன்னால் முடியாலையோ அல்லது தொப்பியோ அல்லது ஏதோ ஒரு எங்களுடைய உடம்பில் வேறொரு பகுதியால் தான் தொழுகக்கூடாது. அப்போ நெற்றி திறந்திருக்க வேண்டும். அடுத்த சுஜூத் ஏழு உறுப்புக்கள் மீது இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமிர்த்த நஸ்ஜுதல சபாதி அஸ்மீன், ஏழு எலும்புகள் மீது நான் அல்லாஹ்வை சுஜூது செய்யும்படி எனக்கு ஏவப்பட்டிருக்கின்றது.
முதலாவது ஜபுஹா நெற்றி. நெற்றியோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கையும் சைக்கிள் செஞ்சு காட்டினாங்க. இப்படி சொன்னாங்க, நெற்றி மூக்கும் அது ரெண்டு உண்டாகப்படுது. அடுத்தது ரெண்டு கைகள், ரெண்டு முழங்கால்கள். அடுத்தது விரல்களுடைய, காலுடைய விரல்களுடைய உட்பகுதி, அதனுடைய உட்பகுதி என்று சொன்னால் மடங்கினத்து பொருள் பகுதி அல்ல, இந்த பகுதியும் சேரும். காலுடைய அந்த விரலுடைய முன்பகுதி மடங்கி இருக்கிற நல்லது, அப்படி மேற்பகுதி பட்டாலும் ஓகே. அப்போ முழு சுஜூதலையும் சுபஹானல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு கால் கீழே பற்றிருக்கணும். சிலவங்க என்ன செய்கிறாங்க, காலை தூக்கின மாதிரி சுஜூதில் இருப்பாங்க. ஒரு 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 சுபஹானல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு கால் கீழே படலைன்னு சொன்னால் ரெண்டு காலும் அது சுஜூது நிறைவேறாது. அப்போ சுஜூத் என்று சொல்லது அந்த உறுப்புகள் முழுமையாக பட வேண்டும். இது புகாரி முஸ்லீமோட ரிவாயத். அப்போ இந்த உறுப்புகள் படணும் கட்டாயம். ஆனால் அதே நேரத்தில் எல்லா உறுப்புகளும் திறந்திருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. கட்டாயமாக திறந்திருக்க வேண்டிய பகுதி நெற்றி மட்டும்தான். மற்ற கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறார், அதை காலில் சொக்ஸ் போட்டிருக்கிறார், முழங்கால் மூடித்தான் இருக்கணும், அது பிரச்சனை இல்லை. அப்போ நெற்றி கட்டாயம் திறந்திருக்கணும், கை கால் இதெல்லாம் திறந்திருக்கணும் கட்டாயம் இல்லை. அடுத்தது சுஜூதில் இன்னொரு நிபந்தனை, மனிதன்ற உயர்ந்த பகுதி என்று சொல்கிறது தலை, தாழ்ந்த பகுதி என்று சொல்கிறது காலுக்கு கீழுள்ள பகுதி. ஆனால் இங்கே கால் நோக்கமல்ல, அவருடைய பித்தட்டு உட்காரக்கூடிய பகுதி இருக்கு, அது தலையை விட உயர்ந்திருக்கணும் சுஜூதில். அப்படின்னா இப்படி படுத்த மாதிரி இருக்கிறாருன்னா சுஜூது கிடையாது. அப்போ சுஜூதில் தலைக்கு தாழ்ந்திருக்கணும், பிற்பகுதி வசந்திருக்கணும். நாங்கள் சுஜூது செய்கிற விதத்தில் இப்போ சிலவங்க என்ன செய்வாங்க, கீழே அந்த நாய் படுத்து நிற்கிற மாதிரி இப்படி காலை வச்சு படுத்து கொண்டு இருந்தால் அது சுஜூது அல்ல, அப்போ சுஜூது நிறைவேறாது. அப்போ சுஜூதில் பித்தட்டு வசந்திருக்கணும். அடுத்தது அவருடைய அதை இப்போ சொன்ன மாதிரி நெற்றி திறந்திருக்கணும். இப்போ என்ன செய்கிறார், இப்போ என்ன ஜிப்பா இருக்குது அல்லது தலப்பாவத்தில் கட்டிறாரு அல்லது ஏதோ ஒரு ஆடை உடுத்திருக்கிறாரு, அந்த ஆடைக்கு மேலே சுஜூது செய்கிறார். அப்போ நெற்றி திறந்தா இருக்குது, ஆனால் அந்த ஆடைக்கு மேலே தன்னோட உடம்போடு சேர்ந்த ஒரு ஆடை, அவர் அசையும் போல் அசையக்கூடிய ஒரு ஆடை, அதுக்கு மேலே சுஜூதும் செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே சுஜூது செய்யாமல் பூமியில் அல்லது காப்பட்டில் எதுவோ எங்களை உடம்புல படாத ஒரு பொருளுமே தான் சுஜூது செய்ய வேண்டும். அடுத்து சுஜூதை கொண்டு சுஜூதை தவிர வேறொரு விஷயம் நாடப்படக்கூடாது. அப்படின்னா பயந்து சுஜூது போயிருக்கிறோம், எதுக்கோ பயந்து போகிறாரு அல்ல வேறொரு சொறியிறாரு எதுக்கோ ஒரு காரணத்துக்காக சுஜூது செஞ்சால் அது சுஜூது நிறைவேறாது. அடுத்து சுஜூதுடைய இன்னொரு நிபந்தனை, சுஜூதில் தலைக்கு கொஞ்சம் பாரத்தை கொடுக்கணும். எல்லா ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்கணும் அர்த்தமல்ல, ஓரளவு தலைக்கு பாரம் கொண்டு கொடுக்கணும். எந்த அளவுக்குண்டா, ஒரு பஞ்சுக்கு மேலே அல்ல ரெஜிஃபார்ம் ஒரு ஸ்பஞ்சுக்கு மேலே ஒரு சுஜூது செய்கிறாருன்னா அது உள்ளுக்கு அமையணும், அது கொஞ்சம் தாழணும். சும்மா பூமிக்கு படாத மாதிரி நோகாத மாதிரி தலையை லேசாக வச்சுட்டு எடுக்கிற சுஜூத் அல்ல. அப்போ சுஜூதுன்னா தலையை கொஞ்சம் பூமியோட படுத்தணும். அடுத்த சுஜூதில் தரைப்படணும், குறைஞ்சது ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொல்கிற அளவுக்கு. இது ருக்குடைய சாதாரண அளவு. பூர்த்தியான அளவு மேலே இருக்கும் பொழுது ஏற்றதால் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்தவராக கீழே போகணும். முதலாவது முழங்கால வைக்கிற சுண்ணத்து, அதுக்கு பிறகு கையை கொண்டு வைத்து வைக்கிற சுண்ணத்து, அதுக்கு பிறகு நெற்றி, அதுக்கு பிறகு மூக்கு, அதுக்கு பிறகு ரெண்டு கையும் வைக்கும் பொழுது அவருடைய ஷோல்டருக்கு நேராக, காதுடைய சொனை இருக்கு அதுக்கு நேராக வைக்கும். சிலவங்க அங்கே வைப்பாங்க, சிலவங்க இங்கே வைப்பாங்க, அப்படிலாம் வைக்க நெருங்கின மாதிரி வைக்கணும். அதே நேரத்தில் முழங்கை விலாலப்படாமல் விரித்து வைக்கிறது, முழங்கை பூமியில் படாமல் உயர்த்தி வைக்கிறது, இது ஆண்களுக்குள்ள முறை. அதே மாதிரி தொடை வயிற்றோட சேராமல் கொஞ்சம் வயிற்றை உயர்த்தி வைக்கிறதுக்கு தொடையோட படாமல், இதுவும் ஆண்களுக்குள்ள முறை. அப்போ தக்பீர் சொல்லி கொண்டு போகணும், முதலாவது முழங்கால வைக்கணும், அதுக்கு பிறகு கையை வைக்கிறது, அதுக்கு பிறகு நெற்றியை மூக்கியம் வைக்கணும். கையை வைக்கும் பொழுது எங்களோட ஷோல்டருக்கு நேராக காதுடைய சுனைக்கு வர மாதிரி படுற மாதிரி வைக்கணும். அதுக்கு படுற மாதிரி அதுக்கு நேராக. அடுத்தது விரல்களை இப்படி வைக்காமல் பொத்தி இல்லாமல் திறந்த முறத்தில் திறந்த மாதிரி இருக்கணும். விரல்களை விரிக்கிறல்ல இணைச்ச மாதிரி இருக்கணும். பொதுவாக அதுக்கான ஃபோர்ஸ் பண்ண இணைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது கிபிலா முன்னோக்கின மாதிரி, விரல்களுடைய நுனி கிபிலா முன்னோக்கி இருக்கணும். இப்போ விரல் இப்படி இருக்குண்டா சுஜூது நிறைவேறும், ஆனால் சுன்னத்தான பூர்த்தியான முறை கிடையாது. அடுத்த சுஜூதில் சுபஹான ரபியல் ஆலாண்டு ஓதணும். புகாரி ஷரீஃப்ர ரிவாயத்தில் வருது, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலான்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுஜூதுடைய முறையை படித்து கொடுத்தாங்க. எப்படி செஞ்சாங்கன்றே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு அவர் குனிவாங்க, சுஜூதுக்கு போவாங்க, இந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க இந்த விதத்தில். அடுத்து முஸ்லீம் ஷரீஃபில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சுஜூது செஞ்சால் கைகளை வைங்க, அந்த நேரத்தில் கையை நீங்கள் வைக்கும் பொழுது முழங்கையை உயர்த்தி வைங்க, கீழே
அப்படியே படுத்த மாதிரி வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாவோட தன்னுடைய முழங்கைகள் சேர்க்கிற மாதிரி உட்கார மாட்டாங்க, கொஞ்சம் விரிச்சு வச்சு கொள்ளுவாங்க. ஹைர் அது மாதிரி தான் தொடையும் காலப்படம் இதெல்லாம் ஹதீஸில் வந்த விதங்கள் ஒவ்வொரு விவாதத்தில் வந்திருக்குது. தொடைகளை வயிற்றோட சேர்க்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உயர்த்தி வச்சு கொண்டாங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் அந்த விதத்தை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இது ஆண்களுக்கு, பெண்களாக இருந்தால் தன்னோட உறுப்புகளை அவங்க முழுமையான முறை சேர்த்துக்கொள்வாங்க, கைகளை கூட பூமியில் படுத்தி கொள்வாங்க, உறுப்புகளை இணைச்சி கொள்வாங்க. ஏன்னா பெண்களுக்கு பர்தா எல்லா விதத்திலையும் பேணப்படுறதுனால அவங்க தொழுகையும் பொழுதும் கூட அவங்க உறுப்புகளை வித்தியாசங்கள் தெரியாத விதத்தில் நெருக்கமாக அவங்க வைத்துக்கொள்வாங்க. தொடையை கூட நெஞ்சோடு சேர்த்துக்கொள்வாங்க. இது பெண்களுக்கு வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஹக்கியோட ரிவாயத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பெண்களை தொழுது கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது சொன்னாங்க, தொழுகை முடிந்தது பிறகு நீங்கள் சுஜூது செஞ்சால் உங்களுடைய உறுப்புக்களை பூமியோடு சேர்த்த மாதிரி சுஜூது செய்யுங்க. ஏன்னா பெண்கள் ஃபைனல் மரா லேசத் ஃபிதாலிக்க கர்ராஜுல், பெண்கள் ஆண்களுக்கு இது இந்த விஷயத்தில் ஆண்களுக்கு மாதிரி ஒப்பாக மாட்டாங்க, வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்ஷா சில ஃபர்தல் இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம். இதில் ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருக்குதா? முடிச்சுக்கோங்க.